வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கில் 3800 ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து டவுனில் தான் வந்துச்சு. டவுன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ரெக்கவர் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. பட் மார்க்கெட் இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா இந்த 3800 ரேஞ்ச்கிட்ட போகிற ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டால் வந்துட்டு அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியாதனால மார்க்கெட் கீழே தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 3800 ரேஞ்ச், அதாவது ஒரு 820 இந்த மாதிரிலாம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, அந்த ரேஞ்சுக்கு மேலாம் போச்சு அப்படின்னா தான் வந்து இதனுடைய ரேஞ்ச் வந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ இந்த மாதிரி 820 அதுக்கு மேலாம் பிரேக் அவுட் ஆகிட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேர்ன் ஓவராக இருந்தது வந்து 3760 இந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் ஓவராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா 3750 இருக்குது. ஸோ 3750 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நல்ல ஒரு டவுன் சைட் போகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 3750 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டவுன் சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஜஸ்ட்டு 3800 ரேஞ்சை டச் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரேடிங் போயிட்டுருக்கு. அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா 442.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து இன்றைக்கி ஃபுல் டவுன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓவரால் ட்ரெண்ட்லேயும் வந்து காப்பர் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஈவினிங் விலையும் வந்து செல்லிங் தான் வந்து பார்க்கப்படுது. இன்னும் ஃபர்தர் லோலாம் கட்டாச்சுன்னா கீழே தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்திங்கன்னா காப்பர் வந்து டவுன் ட்ரெண்டில் டவுன் சைடில் தான் வந்துருக்கு. இதுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஓவர் பார்த்திங்கன்னா 440 மேலே தான். ஸோ 440 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு இதனுடைய ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 186.80 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு டவுன். ஜிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 185.50 ரேஞ்ச் அகெயின் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் மறுபடியும் செல்லிங் போகிறதுனாலும் ஈவினிங் வியூவில் செல்லிங் போகலாம். அதே மாதிரி மேலே அப்சைட் டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா 186.50 மேலே போகணும். 186.50 அந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும், இல்லாட்டி இதனுடைய ட்ரெண்டு பையிங் ட்ரெண்ட் வராது. ஸோ ஓவரால் லுக்கில் டவுன் ட்ரெண்டில் வந்தாலும் இப்போ கொஞ்சம் சைட்வேஸ்லாம் மார்க்கெட் வந்துருக்கு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.